இலவம் தமிழ் போட்டியில முதல் பரிசு வாங்கியிருக்கேன். தமிழ் தமிழ் மொழியை பற்றி ஆர்வம் இருக்கிற இந்த மீடியா எல்லாத்தையும் விரும்பி பார்க்குறதுனால இந்த தமிழ் போட்டியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அதிலும் இலவம் குறிப்பாக இலவம் வந்து தமிழ் தொடர்களையே அச்சரித்து கொடுக்குறாங்க. உதாரணமாக திருக்குறள் பற்றி பாரதியார் பற்றி எல்லாம் நிறைய வாசகங்களை அச்சரித்து கொடுக்குறாங்க. தமிழ் அது நம்ம மரபணில் இருக்கக்கூடியது. அப்பா தமிழாசிரியர், நானும் தமிழாசிரியாக வேலை செஞ்சிட்ருக்கேன். அதனால் இயல்பாகவே தமிழ் மொழி மீது ஒரு பற்று. குடும்பத்தில் அப்பா வீட்டு குடும்பமும் சரி, இங்கே புகுந்த வீட்லேயும் தமிழ் பற்று உள்ளவர்கள் தான். அதனால் தமிழ் செய்திகளை அதிகம் படிச்சுட்ருக்கிறதுனால இந்த மாதிரி போட்டி வந்தது தெரிஞ்சது. அதில் முதல் முதலியாக கலந்துக்கிட்டு முதல் பரிசு பெற்றதற்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. வணக்கம், நான் ஜெயசந்திரன். இலவம் பற்றி நானும் எங்கள் வந்த ஒரு ஆர்டிக்கல் மூலமாக தான் தெரிய ஆரம்பிச்சிது. ஸோ உடனே இலவம் டாட் காமில் போய் பார்த்தேன். அதோட வாசகங்கள்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. தமிழ் மெல்ல சாகும்னு சொல்கிற காலத்தில் தமிழ் இங்கே மெல்ல வளரும்ங்கிற வாசகம், பல வேடிக்கை மனிதரை போல வில்வினஞ்சு நினைச்சிருக்கோம் அப்படிங்கிற பாரதியோட வாசகம், இதெல்லாம் வந்து பிடிச்சது. அதே டிஷர்ட் வாங்கி போடணுங்கிற ஆசையும் வந்து, புதுசாக மற்ற டிஷர்ட் வாங்குற மாதிரி அது வாங்கி போடணுங்கிற ஒரு ஆசையை வச்சுது. ஆஃபீஸ் முடிஞ்சு தற்செயல ஒரு நாள் லைட் ஓப்பன் பண்ணும்போது தான் இலவத்தோட போட்டி பார்த்தேன். சொல்லப்போனால் அந்த போட்டி முடிவோட நாளுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் பார்த்தேன். அந்த போட்டி அட்டன் பண்ணும்போது நைட்டு 11 மணியோ 12 மணியோ. சரி, அவங்களும் ஒரு முதல் முறையான போட்டி அப்படின்னாங்க, கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும்னு சொல்லி தான் அட்டன் பண்ணேன். ஈஸியாக தான் இருந்தது, ஆனால் ப்ரைஸ் கிடைக்கும்னு எதிர்பார்க்கல. ஆனால் அந்த அதுவும் அவங்க முதல் 3 போட்டியாளர்களுக்கு வந்து பயங்கர கடும் போட்டி நடக்கும்னு சொல்லும்போது கண்டிப்பாக நம்ம கிடையாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா நீங்கள் 2nd பரிசு அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலே எம்மேல எனக்கு தமிழ் பற்றின ஒரு சில அறிவு இருக்குங்கிறது அந்த போட்டி மூலமாக தான் எனக்கு தெரிஞ்சது. அது மூலமாக ராஜேந்திர சோழரை பற்றி உடையாரை பற்றி நிறைய வாசிக்கணும்னு எனக்கு அவங்க வந்து ஒரு ஆசையை வச்சுருக்காங்க. தொழிலோடு சேர்ந்து தமிழும் வளர்க்கும் டீமுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். என் பெயர் கி பாலாஜி. அனைவருக்கும் வணக்கம். நான் இலவத்திலிருந்து இதுவரை 9-10 டிஷர்ட்கள் வாங்கியிருக்கிறேன். அவர்கள் என் முகப்புத்தக பேஜையும் லைக் பண்ணியிருக்கிறேன். அதனால் எனக்கு அந்த தமிழ் பரிசு போட்டியை பற்றி எனக்கு என்னுடைய முகப்புத்தகத்தின் பக்கத்தில் வந்தது. எனது தமிழார்வத்தை தூண்டுவதாக இருந்தது. அதற்காக நான் முற்படும்போது இதில் நான் வெற்றி பெற்றதாக என அறிவிக்கப்பட்டதால் சந்தோஷம், மிக்க மகிழ்ச்சி.